ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரிதனிகா கிச்சன். இன்னைக்கு பார்க்க போகிறது கருவேப்பிள்ளை குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 6 மிளகாய் எடுத்திருக்க, 1 ஸ்பூன் மிளகு, கருவேப்பிள்ளையை அலசிட்டு 1 கப் அளவுக்கு உருவி வச்சுருக்கேன். இதை மிக்ஸி ஜாரில் நைஸாக அரைச்சிடலாம். ஒரு மண்சட்டி வச்சுருக்கேன். மண்சட்டியில் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் சூடானதும் தாளிப்பு வடவும் 1/2 ஸ்பூன் சேர்த்துடலாம். வடவம் பொரிஞ்சதும் 1/4 கப் சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், இதில் சேர்த்துடலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதும் அரைச்ச கருவேப்பிள்ளை விழுதை சேர்த்துடலாம். அடுத்து 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துடலாம். ஒரு நிமிஷம் நல்லா வதங்கின பிறகு 1 கப் அளவுக்கு புளியை கரைச்சி வச்சுருக்கேன், இதில் சேர்த்துடலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். மூடி நல்லா கொதிக்க வச்சிடலாம். எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு, குழம்பு திக்காயிடுச்சு. இதில் கொஞ்சோண்டு வெல்லம் சேர்த்துடலாம். வெல்லம் கரைஞ்சதும் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். நம்மளுடைய கருவேப்பிள்ளை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ரிதனிகா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.